மலக்குல் மௌத் வருவார் மலாயிக்கத்து ரஹ்மா வந்து எம்முடைய கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து கொள்வார்கள் அவர்கள் உயிர் எடுக்க முடியாது நல்லவர்களுடைய உயிராக இருந்தால் அழைப்பு கொடுக்கப்படும் ஐயத்துகர் ஐயத்துக நஃப்சு தய்யிபா சுத்தமான ஆத்துமாவே உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வர்துவான் வெளியேறு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி அல்லாஹ் உன் மீது பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் உடலை விட்டு வெளியே வா சுப்ஹானல்லாஹ் என்ன அழைப்பு அழைக்கப்படும் யா ஐயத்துஹ நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா அழைக்கப்படும் அல்லாஹ் சொல்கிறான் அந்த நிலைமையில் முஃமின்களுடைய நிலைமை என்னவாக மாறும் என்று இன்னல் லதீன காலூ ரப்புனல்லாஹ் إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ يَارْ ரப்பை அல்லாஹ்வாக ஏற்றி அதில் உறுதியாக இருந்தார்களோ தத்தரசலு அலைஹிமுல் மலாயிகா மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள் இறங்கி வந்து சொல்லுவார்கள் அல்லாஹ் தகாஃபு பயம் கொள்ளாதே வலா தஹ்சனு கவலை கொள்ளாதே வஅப்ஷிரு பில் ஜன்னா சொர்க்கம் உனக்கு உண்டு என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள் இந்த உலகத்திலும் உமக்கு தோழர்களாக இருந்தோம் மறுமையிலும் உமக்கு தோழமையில் இருப்போம் கவலை கொள்ளாதே என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகு அந்த உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளில் சொர்க்கத்துடைய நறுமணத்தோடு அந்த மலக்குகள் அழைத்து செல்லுவார்கள் வானத்தை நோக்கி அந்த உயிர் அழைத்து செல்லப்படும் மலக்குகள் படைசூழ கேட்பார்கள் யாருடைய உயிர் இது ஃபுலான் இப்னு ஃபுலான் இன்னார் மனிதருடைய மகன் இன்னார் மனிதர் முதல் வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் நான்காவது வானம் ஏழாவது வாடம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுவான் உக்துபு கிதாப அபதி ஃபி இல்லியின் முடிந்தது அவ்வளவுதான் என்னுடைய அடிமையுடைய உயிரை இல்லியின் என்ற ஏட்டில் எழுதுங்கள்